எம்ஆர்பி ஸ்டாஃப் நர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். சென்னையில் 3 நாள் தொடர் போராட்டம் தொடங்கியது. எம்ஆர்பி கோவிட் செவிலியர்கள் குடும்பத்துடன் உண்ணாவிரதம், வேலை வழங்க கோரி. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மீண்டும் பணி வழங்க கோரிக்கை. எம்ஆர்பி கோவிட் செவிலியர்களுக்கு மீண்டும் அரசு பணி வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற வலியுறுத்தி 3 நாள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் அருகே நேற்று தொடங்கியது. எம்ஆர்பி கோவிட் செவிலியர்கள் சங்கம் சார்பில் நடைபெறும் இந்த போராட்டத்தில் சங்கத்தின் தலைவர் எம் விஜயலட்சுமி, துணைத்தலைவர் ஜி உதயகுமார், செயலாளர் எஸ் ராஜேஷ், இணைச் செயலாளர் டி மதியரசு மற்றும் சுமார் 1000 செவிலியர்கள் பங்கேற்றனர். 7 மணி அளவில் செவிலியர்கள் அனைவரும் கோரிக்கையை வலியுறுத்தி மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக சங்கத்தின் நிர்வாகிகள் கூறியதாவது, கரோனா பேரிடர் தொற்று காலமான கடந்த 2020 6000 மேற்பட்ட செவிலியர்கள் மற்றும் 300 மருத்துவர்கள் தற்காலிக முறையில் அரசு மருத்துவமனைகளில் பணியமர்த்தப்பட்டனர். அதில் 3000 செவிலியர்கள், 300 மருத்துவர்கள் நிரந்தரப்படுத்தப்பட்டு பணி மாற்றம் செய்யப்பட்டனர். அப்போது 3300 காலி பணியிடம் மட்டுமே இருந்ததால் மீதமுள்ள 3290 தற்காலிக செவிலியர்களுக்கு நிரந்தர தன்மையுடைய செவிலியராக பணிமாற்றம் செய்ய வேண்டும் என்ற அரசிடம் எங்கள் சங்கம் சார்பாக 2021 அக்டோபர் 4 கோரிக்கை வைக்கப்பட்டது. இக்கோரிக்கையை ஏற்று அரசு கடந்த 2022 மார்ச் 8 கோரிக்கையை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தது. ஆனால் எங்களுக்கு அரசு அளித்த வாக்குறுதியை மீறி கடந்த 2022 டிசம்பர் 31 இரவில் எவ்வித முன்னறிவிப்புமின்றி 3 பணி செய்த எங்களை பணி நீக்கம் செய்தது. அதே நேரம் மாவட்ட சுகாதார சங்கத்தின் மூலம் தற்காலிக மாற்றுப்பணி வழங்கப்படும் என்ற தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அத்தகைய பணி எதுவும் வழங்கப்படவில்லை. எனவே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதன் தீர்ப்பின் அடிப்படையில் 6 மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்ற உத்தரவை தமிழக அரசு நிறைவேற்றாததை கண்டித்து நடக்கவிருந்த தொடர் உண்ணாவிரத போராட்டத்துக்கு காவல்துறை சார்பில் அனுமதி மறுக்கப்பட்டது. அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. உயர்நீதிமன்றம் 3 தொடர் உண்ணாவிரத போராட்டத்துக்கு அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி செப்டம்பர் 25 இன்று முதல் 27 வரை பகல் மற்றும் இரவு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். எம்ஆர்பி கோவிட் செவிலியர்களுக்கு மீண்டும் அரசு பணி வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் இவ்வாறு அவர்கள் தெரிவித்தனர். இதே போன்ற எம்ஆர்பி ஸ்டாஃப் நர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் செய்திகள், எம்ஆர்பி நோட்டிபிகேஷன், பிரஸ் ரிலீஸுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.